வந்து பியூர் நாட்டு கோழி தாங்க. இது கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கிட்டத்தட்ட 3 கிலோ வரும். அவ்வளவு பெரிய கோழி. ஏற்கனவே இந்த கோழியில தான் நாங்க 65 பண்ணோம். அந்த கோழி தான் இன்னைக்கு வந்து நாட்டு கோழி மிளகு கறி பண்ண போறோம். அங்க எங்க ஊரு சமையல்காரோட சேர்ந்து சிறப்பா பண்ணலாம். முதல்ல மிளகு போடுறங்க. போடுறேன் மிளகு வந்து நல்லா வறுபட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போடுறோம். ஏன்னா அப்படிதானே? ஆமா ஆமா. அடுத்தது மல்லி. அடுத்தது சீரகம், சின்ன சீரகம், நல் சீரகம்னு சொல்லுவாங்க சீரகம். இது எல்லாமே ஒரு பொன் வறுவல் ஆகணும். ஏன்னா பொன் வறுவல் இருக்கணும். கிட்ட இருந்து எட்ட போயிட்டு கூடாது, போக கூடாது. பொன் வறுவல் ஆகணும். கிட்ட இருந்து அப்படியே வறுத்துட்டு. ஏன்னா மிளகு முதல்ல போட்டுருக்கோம். மிளகா போட்டணும், மிளகா மேல வந்துடும், மிளகு சீரகம் இதெல்லாம் அடியில் போயிடும். அதனால வந்து வறுப்பட்டுட்டே இருக்கணும். வறுத்தோம்னா ஒரு அளவுக்கு ஒரு கோல்டு கலர் நல்ல ஒரு பொன் வறுவல். மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், எடுத்துட்டு போறோம். எடுத்து போட்டுலாம் மேல. நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கோம். வறுத்து வச்ச மசாலா வந்து எல்லாமே நல்லா ஆறி போச்சு. ஆறி போனோட இப்ப நம்ம மாப்பிள்ள இடிக்க போறாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள மசாலா வந்து சூப்பராக சரியாகி போச்சு, பக்கா வந்து போச்சு. இந்த பக்கத்தில் தான் எடுக்கணும். இந்த பாருங்க, இதை மாதிரி நீங்கள் போட்டு செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து மிளகு கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி நான் வறுக்கும்போது சொல்லியிருக்கேன் என்ன மசாலான்னு. நீங்கள் வந்து ஆல்ரெடி இடிச்சு வச்சாச்சு. மீதி தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால பெரிய வெங்காயம் இருக்குது. தக்காளி இருக்குது, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லி, உப்பு, செக்கில அண்ணன் நல்லெண்ணெய். நான் பூண்டு, தக்காளி, இஞ்சி எல்லாமே இடிச்சு தான் பண்ண போகிறோம். அதை நசுக்கி தான் பண்ண போகிறோம். பூண்டு நசுக்கலாம், இடிக்கலாம், இடிக்கலாம், இடிக்கலாம். ஆ, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இஞ்சி 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 இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைல், இப்படி தான் பண்ணுவோம். இந்த அளவு நசுக்கிட்டா போதும். ஏற்கனவே மசாலா ஆயில் அடிச்சினால இந்த கலராக இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது அப்படியே வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை போட போகிறோம். இந்த பக்குவத்துலாம் வேணும் வெங்காயத்தை எடுத்துல. போதும்பா, போதும்பா. பாத்திரம் நல்லா காஞ்சி போச்சு. சுத்தமான செக்குல அண்ணன் நல்ல எண்ணெய் சார் இது. ஒன்றும் ஏதோ சந்தேகமா பாக்குறீங்க. ஒன்றும் ஒன்றும் ஒரு முடியல. பட்டை, லவங்கம், இலை மூணையும் போட்டுரும். வெங்காயம் 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 போடு. என்ன போடுறீங்க? தக்காளி போடுறேன். தக்காளி கொஞ்சம் கொடுங்க. இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு மரத்தில் நச்சு கொடுத்து. பச்சை மிளகாய் கறி 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 போடுறோம். கறி போடுறோம். நல்ல கறி எல்லாம் வெந்து போச்சு. இப்ப நம்ம இடிச்சு வச்சிரு, வறுத்து இடிச்சு வச்சிருக்கிற மசாலா போடுறோம்.
நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிற மக்களே. கறி சூப்பராக வெந்து போச்சு. கருவேப்பிலை விட சேர்த்து மல்லி போடுறேன். சூப்பராக செஞ்சாச்சு மக்களே. அவரும் நானும் சேர்ந்து வந்து நாட்டுக்கோழி மிளகு கறி சூப்பராக செஞ்சாச்சு. மிளகு எங்கடான்னு கேட்கறதுக்கு முதல்ல 100 கிராம் மிளகு நம்ம வறுத்து போட்டு இடிச்சிட்டோம், அதனால சூப்பராக இருக்கும் கறி.